அனைத்து இப்பிரதேசத்து வாழ் உறவுகளுக்கும் இந்நேர வணக்கம். நாளைய தினம், அதாவது சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு, எமது புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில், அதாவது எமது மாவட்டம் மற்றும் எமது தமிழ் மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்கள் அனைத்திலும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சார்பாக நாளைய தினம் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலை முண்டலிலிருந்து ஆரம்பமாகி புதுக்குடியிருப்பு நகர்பகுதி வரை, அதாவது ஒரு எதிர்ப்பு பேரணி ஒன்றை நடாத்துவதற்கு காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினர் அந்த ஏற்பாட்டை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கத்தினராகிய எங்களிடம் அவர்கள் ஒரு சில கோரிக்கைகளை விடுத்திருந்தார்கள். அந்த வகையில் நாளைய அந்த நிகழ்வு காலை 10 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு 12 மணி வரை நடைபெற இருப்பதால், புதுக்குடியிருப்பு நகர்பகுதியில் இருக்கின்ற அனைத்து வர்த்தக நிலையங்களையும் மூடி தங்களது வலிக்கும் வேதனைக்கும் ஆதரவு தருமாறு கோரியிருந்தார்கள். உண்மையில் அந்த வகையில் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உண்மையாகவே எங்களது உறவுகள். பல குழந்தைகள் தங்களது தந்தையை தொலைத்துவிட்டு தேடுகிறார்கள், பல உறவுகள் தங்களது அண்ணனை தொலைத்துவிட்டு தேடுகிறார்கள், பல உறவுகள் அக்காவை தொலைத்துவிட்டு தேடுகிறார்கள். இவ்வாறு பலவிதமாக கிட்டத்தட்ட 2000 நாட்களை தாண்டியும் அந்த உறவுகள் வீதிகளில் இருந்து அழுவது உண்மையாக ஒரு வேதனைக்குரிய விடயம். அந்த வகையில் எமது வர்த்தக சங்கமானது உடனடியாக கடந்த சனிக்கிழமை நிர்வாகத்தினரை கூட்டி ஒரு தீர்க்கமான முடிவினை நாங்கள் எடுத்திருந்தோம். அந்த வகையில் நாளைய தினம், அதாவது 30/8/2022 காலை முதல் மதியம் 12 மணி வரை நாங்கள் நமது அனைத்து வர்த்தக நிலையங்களையும் மூடி, உண்மையில் இந்த இவர்களது வலிக்கும் வேதனைக்கும் முன்னால் நாங்களும் ஒரு பங்காளிகளாக ஆக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணக்கருவோடு நாங்கள் நாளைய தினம் இந்த வர்த்தக நிலையங்களை மூடி ஆதரவு வழங்க இருக்கின்றோம். ஆகவே உண்மையில் அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், அவர்களது வலியும் வேதனையும் போக்கப்பட்டு அவர்கள் நல்ல மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டும். அந்த ஒரு நல்ல எண்ணத்திற்காக நாளைய தினம் நாங்கள் எமது பிரதேசத்தில் வர்த்தக நிலையங்களை மூடி அவர்களுக்கு தேவையான ஆதரவினை வழங்க தீர்மானித்திருக்கின்றோம். எனவே அனைத்து வர்த்தகர்களும் மற்றும் பணியாளர்களும் இந்த தங்களது வர்த்தக நிலையங்களை மூடி இவர்களுக்கு ஆதரவு வழங்குவதோடு மட்டுமல்லாது, இவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த அதாவது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த கூட்டத்திற்கு அனைவரும் சென்று அவர்களது அவர்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு வழங்கி இன்னும் அவர்களது கோரிக்கைகள் சர்வதேச ரீதியில் எடுபடக்கூடிய அளவிற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.